ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ வந்து இந்த கோர்ட்டில் கேஸ் வந்துட்டு இந்த மார்ச் 1st தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வந்துட்டு இப்போ ப்ரீவியஸாக இந்த ஒரு 2-3-4 நாளாக வீடியோ ஆடியோலாம் நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க மேலே ஐகார்ட்லேயும் நம்ம சேனல் வந்துட்டு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே இதெல்லாம் கொடுக்குறேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ வரும்? ஸோ இப்போ உங்களுக்குள்ளே இருக்க கேள்விலாம் என்னென்னா, எலெக்ஷன் வந்துட்டு வரப்போகுது. ஸோ எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டா வராதுன்னு சொல்கிறாங்க ப்ரோ, அது உண்மையா? ஸோ வந்து ரிசல்ட் எப்போ தான் ப்ரோ வரும்? இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க கேஸு, இதுக்கப்புறம் ரிசல்ட் ஏன் டிலே பண்ணுறாங்க? ஸோ ரிசல்ட் எப்போ வரும்? இந்த வாரம் வருமா? ஏன்னா போன வீடியோவில் 60% இந்த வாரம் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொன்னதாக சொல்லி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு எலெக்ஷன் ஒருவேளை தேதி அறிவிச்சிட்டா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வருமா? இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், கேள்விகள் எல்லாம். ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான், அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்க தான் ஒரு 3 பேர் வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, அந்த ரெக்கார்ட் பண்ண முடியல அந்த பேசின ஆடியோவை. ஸோ அதனால் வந்துட்டு அதை மெயில் பண்ணியிருந்தார். அந்த மெயில் பண்ணதை வந்துட்டு ஸோ நீங்கள் சொல்லிவிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி அவர் ஃபோன் பண்ணி ரிசல்ட் இந்த மாதிரி கேஸ் தள்ளுபடி ஆகிடுச்சுல, எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேஸ் தள்ளுபடி ஆனதோட ஆர்டர் காப்பி வந்து எங்களுக்கு இன்னும் அஃபீஷியலாக கைக்கு வரல. ஸோ கேஸ் தள்ளுபடி ஆகிடுச்சு, ஆனால் அதனோட இந்த மாதிரி ஆர்டர் காப்பி தள்ளுபடி ஆகிடுச்சு, நீங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எங்கள் கைக்கு இன்னும் ஆர்டர் காப்பி கிடைக்கல. ஸோ அது எப்போ கிடைக்குன்னு தெரில. ஸோ அது வந்த உடனே ரிசல்ட்டு வர, அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடிய ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்கன்னு அந்த லிஸ்ட்லாம் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து சிஸ்டமில் வச்சுருப்பாங்க, அதை அப்லோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த ப்ராசஸை நாங்கள் பண்ணிவிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆர்டர் காப்பி அவங்க கைக்கு இந்த மாதிரி வந்துட்டு எப்போ வரும் அப்படிங்கிறது தான் தெரில, அது வந்தோடனே பண்ணிவிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஒன்று இருக்குது, இன்னொருத்தர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த ஆடியோ வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். அதில் என்ன சொன்னாங்க ரிசல்ட்டை பற்றி, ஸோ இந்த எலெக்ஷன் பற்றி, ஸோ ரிசல்ட் எப்போ வரும், இது எல்லாத்த பற்றின டீட்டெயிலும் அந்த ஆடியோவில் இருக்குது, கிளியராக இருக்குது. ஸோ அந்த ஆடியோவை கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசுவோம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கால் பண்ணுறேன். அந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட் எப்போ வரும்? ரிசல்ட் கார்டு கேக்குறீங்களா? ஆமா ஆமா, கோர்ட் ஹியரிங் முடிஞ்சிச்சு, தள்ளுபடி ஆயிடுச்சு. ஓகே சார், அதானே இங்க சம் ஆர்சிஎஸ்ல இருந்து இந்த ஆபீஸ்க்கு தபால் வரலங்க சார். அது ஆக்சுவலி அக்டோபர் 23 அந்த வேலிடேஷன் முடியுது, இன்னும் அடுத்த வருஷத்துக்கான வேலிடேஷன் அப்ளை பண்ணிருக்காங்க, அது வந்ததுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் வரைக்குமா? இல்ல இல்ல, அக்டோபர் 2023 முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சு? ஆமா ஆமா ஆமா, அதனால இப்ப திரும்ப இந்த வருஷத்துக்கான இதுக்கு வந்து அமைச்சிருக்காங்க, அதுக்கான பதில் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. கிட்ட வருது, அதுக்குள்ள முடிஞ்சிருமா? எலெக்ஷன் வருது இல்லையா, அதுக்குள்ள முடிஞ்சிருமா? இந்த மந்த்துக்குள்ளார வந்துச்சுன்னா வரலாம், இல்லைன்னா எலெக்ஷன் முடிஞ்சுதான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு 2-3 விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு. ஸோ நமக்கு 2022 டிசம்பரில் நம்ம அட்டன் பண்ணதுக்கு அக்டோபர் 2023 வரைக்கும் தான் அந்த டைம் பீரியட் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்கும் விடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு கேஸ் இருக்கனால அந்த 2 டிஸ்ட்ரிக் அந்த கணக்கில் வராது. இதெல்லாம் நம்ம அப்போவே நம்ம சொல்லியிருப்போம் மற்ற டிஸ்ட்ரிக் வரப்போ. ஸோ அவங்க அதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் பீரியடுக்கு நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறோம், அது வந்துட்டு அந்த இது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைம் வந்துடும், அந்த இது வந்தோடனே போட்டுருவோன்றாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதத்துக்குள்ளே, அதாவது பிப்ரவரி இந்த மாதம், அது மார்ச் மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வந்தால் வந்துடும், ஒருவேளை வராமல் தவறிடுச்சுன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது எந்த அளவுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது, போன இன்னொருத்தர் பேசின ஆடியோ சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஆர்டர் காப்பி கைக்கு வரல, அந்த பாயிண்ட் இவங்களும் சொன்னாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலர், நிறைய பேர் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு இதாக வைக்கிறீங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஃபோன் எடுக்கிறவங்க எனக்கு சென்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அது வந்து பரவாயில்ல, ஏன்னா நம்மலாம் போடும்போது தான் எல்லோரும் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தார், அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது, அதாவது சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் பற்றின ஒரு ஆர்டர் காப்பி டீட்டெயில். ஸோ இது எதுக்கு, அந்த கேஸே முடிஞ்சிருச்சே தள்ளுபடி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது. இதில் ரிசல்ட்டை பற்றி போட்டிருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, இருங்க, இதையும் முடிச்சிடறேன். ஏன்னா இதில் நமக்கு ரிசல்ட் எப்போ விடணும் என்னங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம்.
சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு த கவுன்சில் ஆஃப் பார்ட்டிஸ் அண்டு மெட்டீரியல் பிளேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போட்டு அடிஷ்னல் ஜென்ரல் அப்ரியன்ஸு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்போம் பாருங்கள். த சமிட்ஸ் த இயர்லியர் செலெக்ஷன் ப்ராசஸ் வாஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் இன்டர்வியூ அண்ட் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ் இட் வாஸ் பி டிசைடட் டு ஸ்கிராப் த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டிகேட்டட் பர்சன் டு அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவவர் அதாவது இந்த 2020 இப்போ நம்ம அட்டன் பண்ண இந்த இது கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்கிறது தானே வந்து இது பிரச்சனையே, அதனால தானே இப்போ கேஸு பிரச்சனை இது எல்லாமே. ஸோ 19/6/2020 இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இன்டர்வியூவில் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை கேஸுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் த ஹைகோர்ட் ஸ்டேட்மெண்ட் வாஸ் த அப்ளிகன்ஸ் who had applied under the said advertisement would continue the treated applicants to fresher selection process also subject to the fulfilling other the eligibility criteria. அதாவது அந்த ரிசல்ட்டுக்கான இதையே கரெக்டாக விடாமல் இப்போ அடுத்து நமக்கு இப்போ விட்டாங்க இல்லையா 2022 டிசம்பரில். ஸோ அப்படி 20 இருக்கிறதுல பிரச்சனை இருக்கும்போது 22 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டதே தப்பு தான். ஸோ அதுமாரி விட்டுட்டாங்க. ஸோ இன்டர்வியூ நடந்துருச்சு. ஸோ எங்களுக்கு போடாமல் அவங்களுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், learned senior counsel further submits that in the fresh round of selection in additional interview educational qualification for the applicants will also considered out of the total 100 marks educational qualification would carry 50 marks and remaining 50 marks would be interview. இது நமக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க இல்லையா அது உங்களுக்கு 50 மார்க்கு எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி 50 மார்க்கு எது எடுத்துப்பாங்க அப்படின்னா டோட்டல் 100 மார்க்கு, 50 மார்க் இன்டர்வியூக்கு, 50 மார்க் வந்து நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷன் இப்போ 10th 12th அந்த மாதிரிலாம் முடிச்சிருப்போம்ல, அதில் எவ்வளோ மார்க் வச்சிருக்கோம் எல்லாரும் தான் 10th 12th படிச்சிருப்போம், பர்சன்டேஜ் வச்சிருப்போம்ல, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக டிப்ளமோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம், ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்கும், அந்த மாதிரி விடோ சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமே எக்ஸ்சர்வீஸ் மேனு, அப்புறமேட்டு ஹேண்டிகேப்ட், இந்த மாதிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மீதி மார்க்கை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. It also stated that the selection process pursuant to the new selection criteria has been already completed with respect to the several other districts results also all been declared. பார்த்தீங்களா மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே நமக்கு ரிசல்ட்டை விட்டுட்டாங்க, எக்ஸ்பர்ட் இந்த 2 டிஸ்ட்ரிக் தவறுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தவிர மற்ற டிஸ்ட்ரிக் எல்லாமே ரிசல்ட்டு விட்டுட்டாங்க, இந்த பிரச்சனை இல்லை. எக்ஸ்பர்ட் ஃபார் த 2 டிஸ்ட்ரிக் விழுப்புரம் அண்ட் கள்ளக்குறிச்சி விச் ஆர் வித்ஹெல்ட் பிகாஸ் ஆஃப் த பெண்டன்சி ஆஃப் திஸ் அப்பீரியல். அதாவது நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த வித்ஹெல்டுங்கிறத நம்ம எங்கே பார்த்துருக்கோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்போ ரிசல்ட் வந்து நீங்களும் பார்ப்பீங்க. வித்ஹெல்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு போட்டிருக்கோம். அதாவது அவங்க சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணப்போ இப்போ மற்ற ஊர்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சேலம் ஆகட்டும் இல்லை திருச்சி ஆகட்டும் மற்ற ஊர்லாம் ரிசல்ட் வந்தப்போ மதுரை ஆகட்டும் நிறைய பேருக்கு வித்ஹெல்டுன்னு வந்துச்சு, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சதில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க இல்லை ஏதாவது இது இருக்கும் அதனால் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த மற்ற 38 மாவட்டத்தில் 36 மாவட்டம் விட்டுட்டு 2 மாவட்டம் மட்டும் வித்ஹெல்டு நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. It is submitted that the direction issued by the High Court by the impugned order to declare the result was unwarranted in the facts and the circumstances of the present case when the state itself was making the selection process more transparent and was also given liberty to the applicants who have already applied under the advertisement dated 19/6/2020 to be the part of the selection process in the second round. அதாவது இந்த 19/6/2020 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் விட்டு அப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டு, அதாவது எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இப்போ வேலைக்கு போடாமலே அடுத்து இன்னொரு ரவுண்டு அவங்களே அட்டன் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரெண்டு இது நடந்துருச்சு இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு கேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எப்படி அது விடாமல் அடுத்து இது போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. த அபோவ் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த சர்கம்டன்ஸ் ஆஃப் த கேஸ் மிஸ் அப்பீல் டு த அசைட் தி இம்பங்க்ட் ஆர்டர் அண்ட் டைரக்ட் அப்ளன்ஸ் டு டிக்ளேர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த நியூ செலெக்ஷன் டு த ரிமைனிங் 2 டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் நோட்டட் அபோவ் பேலன்ஸ் இருக்க இந்த இது பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டும் நியூ செலெக்ஷன் லிஸ்ட் வந்துட்டு ரிமைனிங் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்து ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணுற இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த 2 டிஸ்ட்ரிக்டும் வந்து நோட்டட் அபவ் மேலே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு பேஜ் இருக்குது அதையும் முடிச்சிடறேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இது போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுதான் நமக்கு ரிசல்ட்டை பற்றின முக்கியமான இது, ஆர்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். த அப்பியல் இஸ் அலவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன்ட் ஆர்டர் பெண்டிங் அப்ளிகேஷன் ஷால் ஸ்டாண்ட் டிஸ்போஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது இந்த அலவுட் டேர்ம் சைன் பண்ண இந்த ஆர்டர் பெண்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஷால் பி டிஸ்போஸ்டு, பெண்டிங்லேயே நிலுவையில் இருந்தது இப்போ வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தமிழில் சொல்கிறேன் அப்படி தான் சொல்லிட்டு போட்டாங்க பாருங்கள். இதுதான் ஃபைனல், கடைசியாக கொடுத்த ஆர்டரில் நமக்கு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிவிட்டு ரிசல்ட்டை போடுங்க, நல்லா கவனிங்க, கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஷால் பி ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்போஸ்ட் ஆஃப் த பெண்டிங் அப்ளிகேஷன் இஸ் அலவுட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஆர்டர். அதாவது நமக்கு வந்துட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நம்ம ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அலவுடு. ஸோ வந்து சைன் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க நம்ம அந்த போன ஆடியோவில் ரெக்கார்டிலலாம் கேட்ட மாதிரி, ஸோ இது வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஆர்டர் காப்பி. ஸோ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு
போட்டாங்க. அப்போ வந்துட்டு அவங்க கைக்கு டிஆர்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நமக்கு கைக்கு ஆர்டர் கிடச்சதையும் அவங்க அடுத்த நிமிஷமே பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பப்ளிஷ் பண்ணணும், பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு வேறு அப்டேட்ஸ் கிடைக்க நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.